கம்பன் புகழ்வாடி கன்னித் தமிழ் வளர்க்கும் காரைக்குடி கம்பன் கழகத்தின் கம்பன் அடிசூடிய பழ.பழனியப்பன் உங்கள் எல்லோரையும் சேவித்து தண்டனிட்டு வணங்குகிறேன். நியாயமாக பார்த்தால் நான் இன்று திருமண் காப்பு இட்டு கொண்டு வந்து உங்களிடம் பேசியிருக்க வேண்டும். புறச்சின்னங்களால் என்ன இருக்கப் போகிறது? ஏனென்றால் அப்படி சொன்னவரை பற்றித்தான் இன்று பார்க்கப் போகிறோம். கம்பன் அடிப்பொழி அவர்கள் தமிழ் தொண்டத் தொகையிலே ஒரு அற்புதமான ஒரு அடியை போட்டார். பாவை சீர் பரவும் இராமானுஜருக்கு அடியேன் என்றார். இராமானுஜருக்கு இல்லாத பேரா? அவருக்கு எத்தனை பேர்? எம்பெருமானார் என்றே பெயர், உடையவர் என்று பெயர். அப்படிப்பட்ட இராமானுஜருக்கு அந்த பெயரையெல்லாம் சூட்டாமல் நம்முடைய குருநாதர் கம்பன் அடிப்பொடி அவர்கள் பாவை சீர் பரவும் இராமானுஜனுக்கு அடியேன்னார். திருப்பாவை பாடினாலே பாவை, அந்த ஆண்டாள் சீர் பரவுகின்ற இராமானுஜன், இதுதானா இராமானுஜருடைய பெருமையிலே முக்கியமான பெருமை என்று என்னை நான் பலமுறை கேட்டுக்கொண்டதுண்டு. என்னுடைய நினைவு இன்றைக்கு கிட்டத்தட்ட 57 ஆண்டுகளுக்கு முன்னால், 1963 நான் மாணாக்கனாக சட்டக்கல்லூரியிலே பயின்ற காலத்திலே பேராசிரியர் எங்கள் பெருமதிப்பிற்குரிய எங்களை வழிநடத்திய தமிழ்படுத்திய டாக்டர் மூவா அவர்களுடைய அறைக்கு அடிக்கடி என்னுடைய விடுதியிலிருந்து மிக பக்கம் அந்த கடற்கரை ஓரம் இருக்கிற அந்த ஹாமில்டன் பிரிட்ஜ் என்று சொல்கிறோமே அதற்கு பக்கத்திலே அந்த மூளை அறையிலே மூவா அவர்கள் வீற்றிருப்பார்கள். எங்களுக்கு அப்பொழுதெல்லாம் மதியம் வகுப்பு கிடையாது, அங்கே போய்விடுவேன். முதல் அறை டாக்டர் மூவா அவர்களுடையது, இரண்டாவது அறை பூரா புருஷோத்தம நாயுடு என்று அழைக்கப்படுகிற, மன்னிக்கவும் அப்படி சொன்னால் அவர் கோச்சு கொள்வார் என்னுடைய குரு, அவர் புருஷோத்தம நாயுடு அவர்கள் அறை. இங்கும் அங்குமாக மாறி மாறி சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் அனுபவித்த காலம் அது. இன்றைக்கு இந்த பாவை சீர் பரவும் இராமானுஜனை பற்றி எனக்கு முதலிலே அறிமுகப்படுத்தி என் உள்ளத்திற்குள்ளே புகுவித்த பெருமகனார் புருஷோத்தமனார். அதற்கு பிறகு எத்தனையோ வைஷ்ணவ பெரியாரிடத்திலே என் இதயத்திற்கும் என் ஆத்மாவிற்கும் இனியவராக விளங்கி என்னை நெறிப்படுத்திய கல்விக்கடல் எஸ்கே ராமராஜன் வரை இராமானுஜரை பற்றி நிறைய எனக்குள் புகுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் நான் இராமானுஜரை பேசுவதற்கு தகுதியான வைணவனா என்றால் இல்லை. எவ்வளவோ பெரியவர்கள் வைணவத்தில் இருக்கிறார்கள், ரொம்ப ரொம்ப பெரியவர்கள். நான் கேட்டுக்கொண்டேன், தண்டனிட்டு கேட்டேன், நீங்கள் இராமானுஜரை பேச வேண்டும் இந்த காணொளியிலே. இராமானுஜரை நீங்கள் சொன்னால் அதற்கு புகழ், அதற்கு மதிப்பு, அதற்கு தனி அர்த்தம். நான் போய் வைணவன் அல்லாத, பிறப்பால் வைணவன் அல்லாத நான் சொல்லுவதை விட என்று கேட்டேன். ஆனால் அவருடைய நேரக்குறை, நம்முடைய காலக்குறை இடம் தரவில்லை. பார்த்தேன், நாமே சொன்னால் என்ன? பாவை சீர் பரவும் இராமானுஜனை என் உள்ளத்துக்குள்ளேயே குடிகொண்டிருக்கிற அந்த இராமானுஜனை நாமே ஏன் சொல்லக்கூடாது? அதுதானே இராமானுஜம். இராமானுஜர் சொல்லிய நெருக்கி கொள்கைக்கு பெயரே வைணவத்திலே ஸ்ரீராமானுஜம் என்றுதான் பெயர். அந்த கொள்கைதான் இன்றளவும் என்னை ஈர்த்து வைத்திருக்கிறது. ரொம்ப பேருக்கு இராமானுஜருடைய பெருமை தெரியாது. ஒரு உத்தம வைணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷர் கூட இல்லை, அதுக்கு மேலே அவர். அதனால்தான் எம்பெருமான் என்று அழைக்கப்பட்டார், எம்பெருமானார். அவர் சொல்லிக்காட்டிய நெறி யார் வந்து எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லக்கூடாது, எல்லோரையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இதில் ஜாதி மதம் வேறு எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது. அப்படி சொன்னை கேட்டதுதான் நான் புருஷோத்தம நாயுடுவிலிருந்து ராமராஜ ரெட்டியார் வரை இன்னும் வைணவ பெரியார்கள் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் எல்லோரிடத்திலும் எனக்கு இராமானுஜர் பிச்சையாக போட்டார்கள். அவர்கள் போட்டதுதான் இந்த இராமானுஜர் என் உள்ளத்துக்குள்ளே ஊறி ததும்பி போயிருக்கின்றார். ரொம்ப பேருக்கு இராமானுஜரை பற்றி கதைகள் அவ்வப்போது அங்கே சொன்னது இங்கே சொன்னது, இந்த கூரத்தாழ்வான் கதை, தஞ்சமாம்பாள் கதை, இதெல்லாம் தெரியும்.
உண்மையிலே உங்களுக்கு முதலிலே ஒரு சின்ன விண்ணப்பம், இதுக்கும் வேற எதுக்கும் தொடர்பு இல்லை, நீங்கள் இதுக்கு எதுவும் வேற வர்ணம் பூசாதீர்கள். யூடியூபிலே போய் இப்பொழுது கொஞ்ச நாளாக வந்து கொண்டிருக்கிறது, இது கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு 7 வருஷம் இருக்கும் என்று நினைக்கிறேன். கலைஞர் தொலைக்காட்சியிலே மதத்தில் புரட்சி செய்த மகான் என்று ராமானுஜரை பற்றி ஒரு பெரியவர் கைவண்ணத்தினாலே அந்த நாடகம் தினம் தொடர்ந்து வந்தது. அந்த நாடகம் மத புரட்சி செய்த மகான் என்று அவர் சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப பிடித்தது. வைணவத்திலே அவரை சொல்லுகின்றவர்கள் துறவி என்றே சொல்லுவார்கள், வைணவர் துறவி என்றே சொல்லுவார்கள். அப்படி அந்த மதத்திலே புரட்சி செய்து 60 ஆண்டு காலம் திருவரங்கத்திலேயே தங்கியிருந்து திருவரங்க கோயில் நிர்வாகங்களை சீர்படுத்திய பெருமைக்குரியவர் இன்னைக்கும் வைணவ திருக்கோவில்களிலே ஒரு நெறி பின்பற்றப்படு வருகிறது என்றால் அது திருவரங்கத்திலே ராமானுஜர் ஏற்படுத்திய நெறிதான். அவர் நடுவிலே திருநாராயணபுரம் போனார், அதற்கு பிறகு மேலே டெல்லிக்கு போனார். அதெல்லாம் இருந்தாலும் அவர் 60 ஆண்டு காலம் அங்கேயே திருவரங்கத்திலிருந்து திருவரங்க பெருமானுக்காக அந்த முறைகளை சீர்படுத்தியவர் ராமானுஜர். அதுதான் இன்றைக்கும் பெரும்பாலான கோவில்களிலே வைணவ முறையாக எப்படி ஆகமம் சிவாகமம் இருக்கிறதோ அப்படி இங்கே இது பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த ராமானுஜருடைய பெருமையை நிறைய கதை, இது அவர் 1000வது ஆண்டு பிறந்தார், அவர் இன்னாரை மணந்து கொண்டார், அதெல்லாம் வேற. ஆசூரி கேசவா அதெல்லாம் வேற. அது எதை புஸ்தகத்தை பார்த்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒன்னே ஒன்று, அவருடைய உயிரோட்டமான வைணவத்தை, அந்த ஸ்ரீராமானுஜத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டுமானால் நான் சொன்னேனே, இந்த கலைஞர் தொலைக்காட்சி புண்ணியவான்கள் இப்பொழுது திரும்பவும் அதை யூடியூபிலே போட்டுக்கொண்டு வருகிறார்கள். அது தொடராக வெளிவருகிறது, முடிந்தவர்கள் பாருங்கள். இதிலே வேறு எந்த சாயமும் பூசிவிடாதீர்கள். ராமானுஜரை பற்றி இன்றைய மக்களுக்கு அவர்களுடைய பாஷையிலே அவர்களுடைய மொழியிலே அவர்கள் உள்ளத்திற்குள்ளே புகுகின்றார் போல கொஞ்சமும் அசூயைப்படுத்தி விடாதபடி வைணவ நெறிக்கு மாறாதபடி அந்த மகா பெரியவர் எழுதினார். அவர் வைணவர் அல்ல, அதை நீங்கள் தினமும் கண்டு கழிக்கலாம், இப்பொழுதும் கேட்கலாம். உங்களுக்கு ராமானுஜரை பற்றி ஓரளவு ஒரு எண்ணம் இந்த கதைகளை தாண்டி அவருடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார். திருக்கட்சி நம்பிகள் என்று பெயர், அதாவது காஞ்சிபுரத்தில் திருக்கட்சி என்றால் காஞ்சிபுரம், திருக்கட்சி நம்பி என்கிறவர் அந்தனர் அல்ல, அவர் வைசிய குலத்தை சேர்ந்தவர். அவரையும் ஒரு குருவாக ஏற்றுக்கொண்ட பெருந்தன்மை ராமானுஜருக்கு உண்டு. அவருக்கு பஞ்சாட்சர சீடர் என்று பெயர். 5 குருமார்களிடத்திலே உபதேசம் கேட்ட பெருமைக்குரியவர் ராமானுஜர். யாதவ பிரகாசரிடத்திலே ஆரம்பித்து அவரிடமிருந்து வெளியே வந்து அப்புறம் பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமலை நம்பி, இப்படியெல்லாம் வந்து அவர் ஆளவந்தாரிடம்தான் உபதேசம் கேட்க முடியவில்லை. இவர் போவதற்கும் ஆளவந்தார் காலமாகிவிட்டதற்கும் அந்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும், அது எல்லாரும் படித்திருப்பீர்கள். ஆளவந்தாரை இவரை பார்க்க பெரிய நம்பி கூட்டி கொண்டு போன போது ஆளவந்தார் வைகுந்தம் ஏகிவிட்டார். ஆனால் அவர் படுத்த படுக்கையாக இருக்க கூட்டம் பூரா சுற்றி நிற்கிறது. பெரிய நம்பி அவரை கிட்டக்க அழைத்து சென்ற பொழுது இந்த ராமானுஜருடைய கூர்த்த புத்தி அவருடைய உடம்பை திருமேனியை கவனித்த பொழுது அவருடைய 3 விரல்கள் வலது கையிலே மடங்கி இருந்தன. இது இப்படித்தான் எப்போதும் இருக்குமா சுவாமி என்று அடியேன் தண்டனிட்டு கேட்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் எல்லாரும் கவனித்தார்கள் அந்த 3 விரல்கள் மடங்கி இருப்பதை. இல்லை, இது புதிதாக இருக்கிறது, இப்பொழுது அவர்கள் ஜீவியவந்தராக இருந்த காலத்திலே இல்லை, இது பரமபதம் எய்திய பிறகு வந்திருக்க வேண்டும் என்று சொன்னவுடனே ராமானுஜர் 3 வார்த்தைகளை சொன்னார். நீங்கள் எதற்காக இந்த வைஷ்ணவத்தை பரப்ப வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த உண்மையான வைஷ்ணவத்தை நான் பரப்புவேன். அந்த 1 விரல் விரிந்து கொண்டது, 3 மடங்கி இருந்தவர்களே 1 விரல் நிமிர்ந்தது. அடுத்து சொன்னார், நான் ஸ்ரீபாஷ்யத்துக்கு உரை எழுதுவேன், 2வது விரலும் நிமிர்ந்தது. 3வதாக சொன்னார், நான் தமிழ் மொழிக்கு தமிழ் வேதத்திற்கு என்னால் ஆனதை செய்து ஒரு பரம்பரையை உண்டாக்குவேன். 3 விரல்களும் நிமிர்ந்தன. இந்த 3ஐயும்
அவர் சொல்லியதும் விரல்கள் நிமிர்ந்ததும் ஆளவந்தாருடைய அந்த யதாஸ்தானத்திற்கு வரக்கூடிய பெருமைக்குரியவர் ராமானுஜர் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் ராமானுஜர் மறுத்துவிட்டார். இப்பொழுது நான் வருவதற்கில்லை, பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி அவர் நான் இன்னும் உபதேசம் கேட்டுக்கொண்டு வர வேண்டும் என்று கிளம்பிவிட்டார். பிறகு வந்து ஆளவந்தாருடைய யதாஸ்தானத்தில் இருந்தார். அது வேறு. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இப்படி ராமானுஜருடைய அறிவு எப்பொழுதும் ஒரு கூர்மையான நிலைமையிலே எப்பொழுதும் தன்னை வைணவத்திலேயே நிலைநிறுத்தி கொண்டதாக இருந்தது. இல்லாவிட்டால் இந்த கதை உங்களுக்கெல்லாம் தெரியும். திருக்கோஷ்டியூர் நம்பி இடத்திலே உபதேசம் கேட்க வேண்டும் என்று நினைத்த பொழுது 18 முறை திருப்பி அனுப்பினார். இந்த கஜினி முகமது படையெடுத்தது 18 முறை என்று சொல்வார்கள். அது மாதிரி ராமானுஜர் உபதேசம் கேட்பதற்காக திருவரங்கத்திலிருந்து ஸ்ரீபெரும்புதூரிலிருந்தும் 1 முறை அல்ல 2 முறை அல்ல 18 முறை போனார். முதல் முறை போன பொழுதே அவர் இந்த காலட்சேபத்தில் உட்கார்ந்திருக்கிற பொழுது இவரை கவனித்து விட்டு அவர் கண்டும் காணாத மாதிரி அவர் உள்ளே போனார் திருக்கோட்டியூர் நம்பி. இவர் பின்னே போனதும் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார். அதற்கு பிறகு இவரை வர சொல்லி சொல்லி அனுப்பினார். ஏனென்றால் திருவரங்கத்திற்கு வந்தார் திருக்கோட்டியூர் நம்பி. வந்ததும் இவர் அங்கே இருக்கிறார் என்பதை கண்டதும் இவர் நினைவுக்கு வந்ததும் போகிற பொழுது நீர் என்னை வந்து திருக்கோட்டியூரிலே பாரும் என்று சொன்னார். அவர் சொல்லித்தான் வர சொன்னார், குரு சொன்னாரே என்று ஓடினார். ஆனால் போனதுமே பிரிதொரு சமயம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார். இப்படி 17 முறை சொன்னார். ஆனால் சளைக்காமல், அப்பொழுதெல்லாம் இப்படி வண்டி வசதி வாகனம் எதுவும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு எவ்வளவு தூரம் எப்படி நடந்து போயிருக்க முடியும்? அப்படியெல்லாம் போய் தளராமல் குரு உபதேசம் பெற வேண்டும். ஏனென்றால் குரு மூலமாகத்தான் மந்திரோபதேசம் பெற வேண்டும். அது என்னதான் அஷ்டாட்சர மந்திரமாக இருந்தாலும் 8 எழுத்து மந்திரத்தையும் ஒரு குருவின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். இந்த 18வது முறை வருவதற்கு முன்னால் வந்து விட்டார் என்றதும் இவர் ஒரு நிபந்தனை போட்டார் திருக்கோஷ்டியூர் நம்பி. 1 மாத காலம் நீர் நிராகாரம் செய்ய வேண்டும். அதாவது உண்ணாநோன்பு அல்ல, நீர் கூட அருந்தக்கூடாது. அப்படி 1 மாதம் நீர் இருந்து உம்முடைய தண்டு பவித்திரத்தோடு தனியாக வாருங்கள். இவர் சொன்ன வார்த்தை தான், உம்முடைய தண்டு பவித்திரத்தோடு தனியாக வாருங்கள். அதே மாதிரி அவர் 17 நாள் நிராகாரமாக நீரும் அருந்தாமல் இருந்தால் அந்த திருக்கோட்டியூர் கோவில் வாசலிலே கடந்தார். 18வது நாள் மூச்சு இழுத்து மயங்கி கீழே விழுந்து விட்டார். எல்லோரும் போய் முறையிட்டார்கள். அப்படி சொன்னார், சரி கொஞ்சம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாளுடைய தீர்த்த பிரசாதத்தை வேண்டுமானால் அவருடைய வாயிலே புகட்டுங்கள் என்று சொன்னார். அப்படி புகட்டியதும் கொஞ்சம் நினைவு வந்து 18வது நாள் கண் திறந்தார். அப்படி அந்த நினைவு வந்ததும் நீர் பூர்த்தி செய்துவிட்டு வாரும், நீர் கண்டிப்பாக இருப்பீர் என்று இந்த மீதி 12 நாட்களும் நிராகாரமாக இல்லாமல் அந்த திருக்கோட்டியூர் சௌமிய நாராயண பெருமாளின் தீர்த்த பிரசாதத்தை அருந்தி ரொம்ப மெலிந்து போய் நடக்கக்கூட முடியாமல் 2 பேரை பக்கத்திலே தன்னுடைய மருமானாகிய அந்த முதலியாண்டானையும் தன்னுடைய தண்டு என்று அழைக்கக்கூடிய கூரேசனையும் அழைத்து கொண்டு அவர் போகிறார். நம்பி கேட்டார், உன்னை தனியாகத்தானே வர சொன்னேன், இப்பொழுது ஏன் 2 பேர்? நீங்கள் தானே தண்டையும் பவித்திரத்தையும் கூட்டிக் கொண்டு வர சொன்னீர்கள். என் மருமகன் முதலியாண்டான் தண்டு, இவன் என்னுடைய பரமசீடன் கூரேசன், இந்த கூரேச ஆழ்வார்தான் என்னுடைய தண்டு என்று சொன்னார். இவருடைய இந்த விளக்கத்தை கேட்டதும் அசந்து போய்விட்டார். இது நிச்சயமாக இன்றைக்கு உபதேசம் செய்ய வேண்டும். ஒருவேளை இவன் பிழைக்கவில்லை நாளை என்றால் இவன் அங்கே போய் ஆளவந்தாரிடம் உபதேசம் கேட்பான். பிழைத்திருந்தால் நாளைக்கு என்னிடம் உபதேசம் கேட்பான் என்று சொன்னார். அதே மாதிரி பிழைத்திருந்து மறுநாள் உபதேசத்தை சொன்னார். எதை சொன்னார்? திருமங்கை ஆழ்வார் அற்புதமாக சொல்லுகிறாரே, நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அற்புதமான பாசுரம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினையெல்லாம் நிலம் தரம் செய்யும் பலம் தந்திடும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இவ்வளவுதானா மந்திரம்? இதைத்தானா
இவ்வளவு தூரம் அவர்கள் ரகசியமாக வைத்திருந்தார்கள். இந்த எளிய வழியை தெரியாமல் தானே மக்களெல்லாம் கெட்டுப்போய் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எளிய வழியை அவர்களுக்கும் புகட்டினால் கோடிக்கணக்கான மக்கள் ஜீவனோபாயம் பெற்று உய்வார்களே, அவர்களுக்கு முக்தி கிடைக்குமே என்று ராமானுஜர் நினைத்தார். அப்பொழுதே மனதிலே ஒரு திட்டம் போட்டு விட்டார். மறுநாள் காலையிலே சூரிய உதயமானதும் அந்த திருக்கோட்டியினுடைய அந்த மதிலிலே ஏறினார். கோவில் மதிலிலே, திருமதிலே அதில் ஏறி நின்று கொண்டு ஊர் மக்களையெல்லாம் நான் உங்களுக்கு மந்திரோபதம் செய்கிறேன், வாருங்கள் என்று சொன்னார். வந்தவர்களிடத்திலே அந்த மந்திரத்தை அப்படியே சொல்லிவிட்டார். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்து கொண்டுதான் செய்தார். முதல் நாள் உபதேசம் செய்கிற பொழுது திருக்கோட்டியூர் நம்பிகள் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உபதேசத்தை உனக்குத்தான் செய்கிறேன், தண்டும் முதலியாண்டானும் இருக்க வேண்டும் பவித்திரமும் என்பதனாலே நான் செய்கிறேன். நீங்கள் மூவரும் இதை யாரிடத்திலும் நீங்கள் பரமத்தக்க முறைப்படி அல்லாது கண்டபடி சொல்லிக் கொடுக்க கூடாது. முறையாக குரு உபதேசமாக செய்ய வேண்டுமே தவிர அப்படி நீங்கள் செய்தால் நரகம் புகுவீர்கள் என்று சொன்னார். இதை நினைத்து கொண்டே ராமானுஜர் செய்தார். உடனே இந்த செய்தி காது கேட்டியதும் திருக்கோட்டியூர் நம்பி அவரை அழைத்தார். நீர் என்ன செய்தீர் என்று தெரியுமா? தெரியும். என்ன செய்தீர்? நான் குருவினாலே நரகம் பெறப்போகிறேன் என்று சொன்னார். தெரிந்துமா செய்தீர்? நான் ஒருவன் நரகம் போனால் நகரம் போனால் நரகம் போனால் என்ன? இவ்வளவு பேரும் சொர்க்கம் போவார்களே, இவ்வளவு பேருக்கும் வழிகாட்டியதாயிட்டே, அது உங்களுடைய வார்த்தை அல்லவா? உங்கள் மூலமாக அவர்கள் திருக்கோட்டியூரில் இருக்கிறவர்களெல்லாம் மேலே போனால் அது உங்களுக்குத்தானே பெருமை என்றார். அசந்து போய்விட்டார் திருக்கோட்டியூர் நம்பிகள். இவன் அல்லவா பரம வைணவன், மதம் ஜாதி எதுவும் பார்க்காது, தான் உய்ய வேண்டும் என்ற சுயநலம் இல்லாது எல்லோரும் உய்ய வேண்டும் என்ற பெருநலம் கொண்டிருக்கிறானே, இவன் அல்லவா பரம வைணவன் என்று சொன்னார். இப்படி எத்தனையோ ராமானுஜருடைய வாழ்க்கையிலே உண்டு என்றாலும் ரெண்டு ஒரு சின்ன நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொட்டு காட்ட விரும்புகிறேன். திருக்கட்சி நம்பிகள் இவர் குலத்தை சேராதவர். அவரிடத்திலே போய் நீங்கள் எனக்கு ஆசானாக வேண்டும், குருவாக வேண்டும் என்று வேண்டிய போது, ஏனென்றால் திருக்கட்சி நம்பிக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு, இது சரித்திரத்திலேயே சான்றாக உள்ளது. திருக்கட்சி நம்பிகள் தினமும் காஞ்சி அத்திகிரி வரதராஜன் இடத்திலே பேசக்கூடியவர். அன்று மாலை மாலை அந்த கை மட்ட கைங்கரியம் செய்கிற பொழுது அவருக்கு அவர் அவரோடு பேசுவார், அவர் பதில் சொல்வார். இவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய மனதிலே ஒரு சந்தேகம் இருக்கிறது, இதற்கு பெருமாள் இடத்திலே தீர்வு காண வேண்டும், கேட்கலாமா என்று சொல்கிறார் திருக்கட்சி நம்பிடம். திருக்கட்சி நம்பி அங்கே போய் அவர் என்ன கேள்வி என்று தெரியாது, திருக்கட்சி நம்பி போய் இப்படி அவன் சந்தேகம் தெளிய விரும்புகிறான் நீங்கள். அவர் அதற்கு ஆறு உபதேசங்களை காஞ்சி வரதராஜ பெருமாள் திருக்கட்சி நம்பிகளிடத்திலே சொல்லுகிறார். ஏன்னால் ரெண்டு பேரும் சம்பாஷித்து கொள்ளக்கூடியவர்கள். அந்த ஆறையும் வந்து மறுநாள் திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜரிடத்தில் சொன்ன உடனே ராமானுஜர் அசந்து போகிறார். பெருமாள் நான் என்ன கேள்வி என்று கேட்காமலேயே என்னுடைய கேள்விக்கான விடைகளை சொல்லிவிட்டாரே, இவரல்லவா குரு, இவரிடம்தான் நான் கற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார். திருக்கட்சி நம்பிகள் எவ்வளவோ மறுக்கிறார், உமக்கு நான் குருவாக இருக்க தகுதி இல்லை, நான் குலம் வேறு, ஆனாலும் நீ கேட்பதனாலே பார்ப்போம் என்று சொல்கிறார். அப்போ அடி தாங்கள் நாளை என்னுடைய இல்லத்திற்கு வந்தருட வேண்டும், உணவருந்த வேண்டும் என்று சொல்கிறார். சரி என்று சொல்கிறார். அவரை அழைக்க இவர் இப்படி ஒரு வழியை போக அந்த வழியிலே நேரமாகிவிட்டது என்று திருக்கட்சி நம்பிகள் வர, திருக்கட்சி நம்பிகள் வரப்போகிறார் விருந்து செய்து வை என்று தஞ்சமாம்மாளிடம் சொல்லியிருந்தார். தஞ்சமாம்மாள் வந்ததும் திண்ணையிலே உட்கார வைத்து அமுது அருந்த செய்கிறார். அமுது அருந்தியதும் அவரே தான் குலத்தை கருதி சாணியினாலே மெழுகிட்டு துடைத்து விட்டு போய்விடுகிறார். வந்ததும் இதை கண்டதும் அழகிட்டு துடைத்திருந்ததை கேட்ட ராமானுஜர் என்ன நடந்தது என்று கேட்ட, இப்படி நடந்தது, நீர் என்ன செய்தோம்? நான் இப்பொழுதுதான் மடி இவ்வளவு நேரம் மடி இல்லாமல் இருந்தேன், இப்பொழுது ஆச்சாரமாக குளித்து விட்டு வந்தேன், இதோ உங்களுக்கு திருகமுது ஆக்கி விடுகிறேன், கொஞ்சம் பொறுத்திருங்கள். அவ்வளவுதான் அன்று முடிவு செய்தார். தஞ்சமாம்பாள் தன்னை புரிந்து கொள்ளவில்லை, இந்த உறவு நீடிக்காது என்று அன்றைக்கே துறவியாக ஆனார். இது ராமானுஜருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் உண்ண வந்தவன் தன்னுடைய வேண்டுகோளின்படி வந்திருக்கிறான், அவனுக்கு குலம் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. அப்படித்தான் எல்லா கோயில்களிலும் பண்ணினால் திருவரங்கத்திலும் இன்றைக்கும் அதுதான் நடைமுறை. ராமானுஜரை பின்பற்றுகிறவர்கள் எல்லோரும் இதைத்தான் பின்பற்றுகிறார்கள். இந்த உயரிய நெறியை ராமானுஜரை தவிர யாரும் செய்திருக்க முடியாது.
அவ்வளவு ஆழங்கால் பட்ட வைணவனாக இருந்த ராமானுஜர் செய்ததுதான் இது. அவர் அப்படி போன பொழுது இன்னொரு நிகழ்ச்சியும் சொல்ல வேண்டும். வைணவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஆனாலும் இது எல்லாம் தெரியுமா என்பது தெரியாது. அவருக்கு மூன்று திருமேனி உண்டு. தாம் உகர்ந்த திருமேனி, தமர் உகந்த திருமேனி, தானே ஆன திருமேனி. இவர் கொஞ்ச நாள் திருநாராயணபுரத்திலே இருந்த பொழுது, அங்கிருந்து புறப்படுகிற பொழுது, நீங்கள் போகிறீர்களே என்று பிரிவாற்றாமையினாலே அழுதவர்கள், உங்களைப் போல ஒரு சிலை வடிக்கிறோம் என்றதும், சரி வடித்துக் கொள்ளுங்கள் என்று சில நாள் தங்கி அந்த சிலை வடித்ததும், நீங்கள் அதற்குள் வர வேண்டும் என்றதும், அந்த சிலையை கட்டி தழுவி ஆறத்தழுவி தம்முடைய சக்தியை எல்லாம் அதிலே பிரயோகித்து விட்டு, நீங்கள் இவரை வணங்குங்கள் என்று புறப்பட்டு விடுகிறார். இதுதான் தாம் உகர்ந்த திருமேனி. அதற்கு பிறகு ஸ்ரீபெரும்புதூரிலே இருக்கிறவர்கள், அவர் பிறந்த ஊரிலே அவர் திருவரங்கத்திற்கு போய்விட்டதும், நீங்கள் இங்கும் இருக்க வேண்டும் என்ற பொழுது இதே மாதிரி ஒரு சிலை வடிக்க சொல்லி அதையும் ஆறத்தழுவி தம்முடைய சக்தியை எல்லாம் புகட்டுகிறார். அதை அப்படி இந்த மூன்றுக்கும் பெயர், இதுக்கு பெயர் மூன்றாவதாக, அவருக்கு 120 வயது ஆகி அவர் காலமாக போகிறார் என்று அவருக்கே தெரிந்த பொழுது, என்ன செய்வதென்று அறியாது, சிலை வடிக்க நேரமில்லையே என்று அரங்கத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் பதறிய பொழுது, அந்த திருமேனியே என்றும் ஒரு கதை இருக்கிறது. அவர் திருமேனிக்கே குங்குமப் பூவையும் சந்தனத்தையும் பூசி அவருக்கு அந்த புணுகை சார்த்தி, அதுதான் இன்றைக்கும் திருவரங்க கோயிலிலே ராமானுஜராகவே நம் கண்முன்னே இருக்கிறார் என்று சொல்வாரும் உண்டு. அதை சுதை வேலையாக செய்து பூச நேரமில்லை, அதனாலே ராமானுஜர் கட்டி தழுவியபடியே அங்கிருந்து பரமபரம் எய்தினார், அதனாலே அது ராமானுஜர் உடல் போலவே இருக்கும். ஆனால் ஒன்றை மறந்து விடக்கூடாது, இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி. 1000 ஆண்டுகளாக வேறு எந்த அபிலேகமும் இல்லாமல் திருவரங்க கோயிலிலே ராமானுஜர் வீற்றிருக்கின்றார். அந்த பத்மாசனத்திலே அமர்ந்து அவர் வீற்றிருக்கின்றார். அந்த திருமேனியை கிட்டக்க போய் பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்தவர்களுக்கு தெரியும், அது சாட்சாத் ராமானுஜர் தான் என்பது. அதுதான் தானே ஆன திருமேனி. அவரே அந்த திருமேனிக்குள்ளே புகுந்து விட்டார். இப்படி மூன்று திருமேனிகளை உடைய அந்த ராமானுஜருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போனால் போகலாம், அதுக்கு நேரங்காலமே கிடையாது. அதை வைணவர்கள் சொல்ல கேட்க வேண்டும். என்னுடைய தகுதி குறைவை நானே சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய ஆசையினாலே, ஈடுபாட்டினாலே, என்னாலே அடக்க முடியாதனாலே, அவருக்கு அடிமையாக நான் கேட்டதனாலே அதனை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சில நிகழ்ச்சிகளை சொன்னேன். ஆனால் ஒன்றே ஒன்றை உங்கள் மனதிலே புகுத்த விரும்பினேன். அதுதான், அதற்காகத்தான் சொன்னேன், நீங்கள் முடிந்தால் இந்த கலைஞர் தொலைக்காட்சியில் இருக்கிறது யூடியூபிலே எடுத்து இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது, அதனை அந்த மத புரட்சி செய்த மகான் ராமானுஜரை நீங்கள் பாருங்கள் என்று. அவருடைய உள்ளத்திற்குள்ளே ஓடியதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு, எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும், அவர்களிடத்திலே எந்தவித வித்தியாசமும் பாராது அவர்களுக்கு நடத்த வேண்டும். இன்றைக்கும் திருவரங்க கோவிலிலே அமுது செய்த பிறகு பெருமானுக்கு அந்த நைவேத்தியம் எப்படி என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது எங்கே போகிறது, யாருக்கு என்றெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். அது மாதிரி இன்னொன்று கதை, அது சொல்ல நேரமில்லை, துருக்க நாச்சியார் கதை. அது அற்புதமாக டெல்லியிலே போய் அந்த நம்பெருமாளை கூட்டி கொண்டு வந்து விட்டார். அதுதான் இன்றைக்கும் உற்சவமூர்த்தி நம்பெருமாள். அதையெல்லாம் ராமானுஜர் செய்த அற்புதங்கள். இதற்கு மேலே ஒரு வைணவன் பரம வைணவனாக செய்ய முடியாது என்பதனாலே தான் எனக்கு ராமானுஜரிடத்தில் இவ்வளவு ஈடுபாடு. இதை உங்களிடத்தில் கோடிட்டு காட்ட வேண்டும். நான் ஒன்றும் எதையும் உங்களுக்கு சொல்லி புதிதாக புரிய வைக்க முடியாது, தானாக நீங்கள் உணர வேண்டும். ஒன்றே ஒன்று, அவருடைய உள்ளம் நமக்கு வர வேண்டும். யாரையும் வித்தியாசம் பார்க்காமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், குலத்தினாலே மேம்பட்டவன் தாழ்மைப்பட்டவன், அல்லது இன்ன ஜாதி இன்ன மதம் என்றெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒன்று, எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கின்றவன் ஒன்று. அவர்கள் அத்வைதிகள் என்றாலும் அத்வைதி இல்லாத ஒன்றை ஒரே ஒரு இடத்திலே அவர் சின்முத்திரையை வைத்து காண்டிவிட்டார், அது திருவேங்கடத்திலே. ரெண்டும் ஒன்றுதான். அதற்கு அவர் விளக்கம் சொன்னாராம்,
இப்படி சின்முத்திரை வைக்கிற பொழுது என்னதான் இந்த சுட்டு விரல் நேரே இருந்தாலும் இந்த கட்டை விரல் நேரே இருந்தாலும் இது வளையாமல் தொட முடியாது. அப்படி அந்த பரமபதநாதன் வளையந்து மக்களை வந்து தொட்டு அருள்வான். இதுதான் இதனுடைய விசேஷம். அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது அத்வைதத்துக்கும் துவைதத்துக்கும். அவன் வளைந்து வந்து தொடுவான், அதுதான் சின்மய முத்திரை என்று சொல்வார்கள். அப்படி ராமானுஜர் எல்லாவற்றுக்கும் விளக்கம். இன்றும் ஒன்று சொல்கிறேன், திருப்பதிக்கு போனவர்கள் எத்தனை பேர் கவனித்தீர்களோ தெரியாது, திருவேங்கடமுடையானுடைய கையிலே சங்கும் சக்கரமும் இருக்கிறதே, அந்த ஆழி சக்கரமும் ரெண்டும் ராமானுஜர் ஏற்படுத்தியது, அவர் பதித்தது. அது தனியே தெரியும். ரொம்ப நேரம் உங்களை நிற்க விடமாட்டார்கள். நிற்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் நன்றாக கவனியுங்கள். அது இரண்டும் பின்னாலே சேர்க்க பெற்றவை, மூல விக்கிரகத்திலே இல்லை. அதை ராமானுஜர் செய்தருளினார். அதனாலே தான் அவருக்கு ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயர் இட்டார்கள். பராங்குசர் என்றும் நம்பி எத்தனையோ பேர், அவருடைய மாமா அங்கு இருந்தார், அதனாலே அவருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. இதையெல்லாம் அவர் செய்தார். திருவேங்கட பெருமானிடத்திலே மிகுந்த ஈடுபாடு இருந்தது. திருவரங்கத்திலே சேவை செய்தார். திருநாராயணபுரத்திலே புதிய முறையை உண்டாக்கினார். இப்படி எத்தனையோ செய்த அந்த ராமானுஜர், இந்த பாவை சீர் பரவும் ராமானுஜன் என்று என்னுடைய குருநாதர் போட்டாரே என்றுதான் எனக்கு வருத்தம். திருப்பாவையிலே அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. இதில் என்ன வேடிக்கை என்றால், ராமானுஜர் எந்த பாஷ்யத்தையும் தமிழில் எழுதவில்லை. அவர் எழுதியதெல்லாம் வடமொழியிலே. ஸ்ரீபாஷ்யத்துக்கு உரை கூட வடமொழியிலே தான் எழுதினார். தமிழிலே எந்த ஆழ்வார்களைப் போல எந்த அருளி செயலையும் அவர் செய்யவில்லை. அப்போ ராமானுஜருக்கு என்னடான்னா, அவருக்கு ஈடுபாடு முழுக்க திருப்பாவையிலே. அவர் எப்பொழுது பிக்ஷைக்கு போனாலும், அது எந்த ஊராக இருந்தாலும், பிக்ஷைக்கு போகிற பொழுது திருப்பாவையை பாடிக்கொண்டுதான் பிக்ஷைக்கு போவார். அப்படி ஒரு நாள் திருவரங்கத்திலே போகிற பொழுது, பெரிய நம்பியினுடைய திருமனை வருகிற பொழுது, அந்த 18வது பாசுரம், முந்து மதகழித்தன் ஊடாத தொழ்வலியன் என்கிற பாசுரத்தை அவர் சொல்லிக்கொண்டு வருகிறார். அந்த நேரம் பார்த்து உள்ளே விளையாடி கொண்டிருந்த அவருடைய மகள் அத்துழாய் அந்த பந்து வெளியே வந்து விட்டதனாலே வெளியிலே கதவை திறக்க வருகிறாள். இவர் அப்பொழுதுதான் அந்த பாசுரத்தை பூர்த்தி செய்கிறார். பந்தார் விழலி பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாடவும் கதவும் திறவாயோ, வந்து தாழ் கதவும் திறவாயோ என்று. அவர் திறக்க இவர் வர, இவர் என்ன நினைத்தார், அது அத்துழாய் என்று நினைக்கவில்லை, சாட்சாத் எம்பிராட்டி அந்த பெருமாட்டியே ஆண்டாளே வந்து கதவை திறக்கிறார் என்று சாஷ்டாங்கமாக அத்துழாய் காலிலே விழுந்து வணங்குகிறார். பதறிப்போன அத்துழாய் ஓடி போய் அப்பா விடத்திலே சொல்ல, அவர் ரொம்ப நிம்மதியாக சிரித்து கொண்டே கேட்டாராம், அவர் முந்து மதகழித்தன் பாசுரம் சொல்லி கொண்டு வந்தாரா என்று. ஏன்னா அவருக்கு தெரியும் ராமானுஜரை பற்றி. அவ்வளவு அற்புதமாக ராமானுஜர் அந்த முந்து மதகழித்தன் இன்னைக்கும் பாசுரம் வைணவர்கள் எல்லாம் அந்த உந்து மத கழித்தனுக்கு தனிப்பெருமை கொடுப்பார்கள். ஏனென்றால் அந்த பாசுரத்தை சேவிக்கிற பொழுது ஆண்டாள் என்றே நினைத்து அத்துழாய் காதிலே விழுகிற அளவிற்கு அவர் எங்கேயோ இருந்தார், இந்த உலகத்திலே இல்லை ராமானுஜர். அப்படிப்பட்ட திருப்பாவையை பாடி பாடிதான் அவர் செய்தார். அதனாலேயே என்ன செய்தார், ஆண்டாள் ஒரு சொல்கிறார், 100 தடா வெண்ணை நேர்ந்தேன், 100 அக்கார வடிசில் சொன்னேன் என்று. இதை அவர் அங்கே பழமுதிர் சோலைக்கு போகிற பொழுது இதை அந்த கள்ளழகர் பெருமாளுக்கு ஆண்டாள் நிறைவேற்றவில்லை என்பதை கேட்டதும், அந்த பெருமாளுக்கு தான் ஆண்டாள் சார்பாக செய்வதாக சொல்லி அதை செய்கிறார். இதனாலேயே ஒரு கர்ண பரம்பரை கதை உண்டு. அவர் அதற்கு பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு வருகிற பொழுது அந்த கோவிலில் இருந்த ஆண்டாளுடைய சிலை உயிர் பெற்று சில மணித்துளிகள் வெளியே வந்து வாருங்கள் கோவில் அண்ணாவே என்று அழைத்ததாகவும், திரும்ப உள்ளே போய்விட்டதாகவும் என்ன அர்த்தம்? அவர் அதனாலே தான் இன்றைக்கும் திருப்பாவை தனியன் பாடுகிற பொழுது பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னாள் வாழியே என்று பாடுவார்கள். திருப்பாவை 30 சாற்றினாள் வாழியே, 143 வாழியே, உயர் அரங்கக்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, அதெல்லாம் பெருமை. ஆனால் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னாள் வாழியே, பெரும்புதூர் மாமுனியாகிய ராமானுஜருடைய தங்கை, அதனாலே ராமானுஜர் அண்ணன் முறையாகிறார். ஏனென்றால் ஆண்டாள் அப்படி கோயில் அண்ணாவே என்று அழைத்தால் ஏன்? மாமன் சீர் செய்ய வேண்டியது தானே வழக்கம், இவள் செய்ய வேண்டியதை அவர் செய்தார் சகோதரர், அதனாலே அவர் அண்ணாவாகிறார். இவள் செய்ய தவறியதை அவர் செய்து முடித்ததனாலே அண்ணா என்று அழைத்து அந்த பெருமைக்கு ஆண்டாள் கொண்டு போய் அவரை நிறுத்துகிறாரே, இதுதான்
என்னுடைய குருநாதர் பாவை சீர் பரவும் ராமானுஜன் என்று போட்டதற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று கருதுகிறேன். பெரியவர்கள் இதற்கான விசேஷார்த்தத்தை யூகித்து சொல்லி எங்களை திருத்தவும் வேண்டுகிறேன். ராமானுஜர் புகழை பாடினால் வைணவத்தினுடைய புகழை பாடுவது மட்டுமல்ல, மனித குலத்துக்கே ஒரு அபிமானத்தை வசீகரிப்பதாக வந்து முடியும் என்ற அளவிலே ராமானுஜருடைய பெருமையை சொல்லுகின்ற இந்த பாக்கியத்தை அருளிய இந்த நாளுக்கும் கம்பன் கழகத்திற்கும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.